இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் உயிரை காப்பாற்ற இளைஞர்கள் சிலர் 6 மாவட்டங்களை 4 மணி நேரத்தில் கடந்து புதுச்சேரி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ள நிகழ்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. இதற்காக வாட்ஸ்அப் ஆப்பை வாக்கி டாக்கி போல பயன்படுத்தி துரிதமாக செயல்பட்ட இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளத்தை சேர்ந்த 13 வயது சிறுவன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு புற்றுநோய் தாக்கத்தால் முதுகு தண்டுவடம் செயலிழக்கும் நிலைக்கு செல்வதாகவும் 8 மணி நேரத்திற்குள் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியதால் சிறுவனின் உறவினர்கள் தாமுமுக அமைப்பிடம் உதவி கேட்டுள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவனை புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவெடுக்கப்பட்டது. விரைந்து செல்ல வேண்டும் என்பதற்காக தாமுமுக அமைப்பினர் ராமநாதபுரம், புதுச்சேரி இடையே உள்ள அனைத்து ஊர்களில் உள்ள தாமுமுக அமைப்பினருக்கு தகவல் தெரிவித்தனர். இது தொடர்பாக தகவல்களை வாட்ஸ்அப் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டனர். தகவலை பார்த்த அனைவரும் அந்தந்த ஊர்களில் காவல்துறையை அணுகி உதவி கோரினர். சில சாலைகளில் பல்வேறு அமைப்புகளின் இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் ஒருங்கிணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆம்புலன்ஸ் எந்த பகுதியை கடக்கிறது என்ற தகவலை காவல்துறை வாக்கி டாக்கி மூலம் தெரிவிப்பது போன்று வாட்ஸ்அப் ஆப் மூலம் தகவல் பகிர்ந்து ஆம்புலன்ஸ் வரும் பாதையை காவல்துறையின் உதவியுடன் போக்குவரத்தை கண்காணித்து ஆம்புலன்ஸ் செல்ல வழி அமைத்துக் கொடுத்தனர். சிறுவனை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் எந்த தடையும் இல்லாமல் எங்கும் நிற்காமல் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகை, காரைக்கால், கடலூர் வழியாக 350 கிலோமீட்டர் தூரம் உள்ள புதுச்சேரி ஜிம்பர் மருத்துவமனைக்கு 4:30 மணி நேரத்தில் வந்து சேர்ந்தது. ஆம்புலன்ஸை வேகமாக ஓட்டி வந்த தாமுமுக அமைப்பின் ஓட்டுநர் ஜாஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் செல்ல உதவிய இளைஞர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. Thank you.